श्रीमते रामानुजाय नमः, श्रीमद् भर्वरमरिये नमः। कलयामि कलिध्वंसं कविं लोक दिवाकरं यस्य गोभिः प्रकाशाभिराविद्यं निहतं तमः। वाळि वरकालन् वाळि कलिगन्नि वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाळियरो मायोने वाळ्वलियाल् मंदिरंगोल् மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சிக் கிருள்கள் தீபமடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழனூல் துறைகள் அஞ்சு கிழக்கிய மரணசாரம் பரசமய பஞ்சுக்கனலின் பொறி பரகாலன் பொனுவல்களே எங்கள் கதியே இராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா உங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் எதிகிரி எத்திராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமியினுடைய பரம கிருபையினாலே நாம் திருநெடுந்தாண்டகத்தினுடைய ஓரோபாசுரத்தினுடைய அர்த்தத்தையும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த கிரமத்துல இன்றும் நாளையும் அனுபவத்துக்கு விஷயமாயிருப்பது திருநெடுந்தாண்டக சாரமாய் அமைந்திருக்கக்கூடிய மைவண்ண நறுங்குஞ்சி என்னும்படியான அற்புத பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை விவரித்துத்தான் பராசரபட்டர் திருநெடுந்தாண்டகத்தை விவரித்துத்தான் பராசரபட்டர் நஞ்சீயருங்கிற மகாச்சாரியரை மேல்நாட்டினும் திருவரங்கத்துக்கு எழுந்துள்ள அழைத்துக் கொண்டு வந்தார், ஆகர்ஷித்திருக்கிறார் என்றெல்லாம் அற்புதமான சரித்திரங்கள் அமைந்திருக்கின்றன. உயர்ந்த சாஸ்திரார்த்தங்களை தன்னுள்ளே அடக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விலட்சணமான கிரந்தத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை பரமாற்புதமான வியாக்கியானம் அனுகிரகித்தருளியிருக்கிறார். இப்பொழுது அனுபவிக்கும்படியான பாசுரம் இருக்கிறதே, இந்த பாசுரத்துக்குன்னு பட்டர் வியாக்கியானம்னு ஒன்று சொல்லப்படுகிறது. இது பட்டர் வியாக்கியானம்னு சொல்லப்பட்டாலும் கூட இதிலுள்ள சில பிரமாணங்கள் மேற்கோள்கள் காட்டப்பட்டிருப்பதை வைத்து பட்டருக்கு பின்புள்ள அதே திருவம்சத்திலே அவதரித்தவர்கள் ஆரேனும் இருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய விஷயம். அதுக்கு மேல இந்த பட்டருளி செய்த வியாக்கியானம்ன்றது கீழே அற்புதமான ஒரு விஷயம் காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்லோகம் எடுத்து காட்டுகிறார். கஜ்ஜலாக்கார சௌகந்தியவாக அலக நிகும்பனம் விவருணோதி குரோ பிராப்தம் கலிவித்வேஷி கிங்கரஹா என்னும்படியான ஒரு ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. கலிவித்வேஷி கிங்கரஹா என்றால் பரகாலநல்லான் என்னும்படியான பெரியவர் என்று சில மகாத்மாக்கள் நிர்ணயம் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள். இந்த பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம் என்ன? பட்டர் பாஷ்யமாக அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய வியாக்கியானம் என்ன? இவ்விரண்டையும் ஒருவாறாக சேர்த்து பாசுரத்திலே சில துளிகளை அனுபவிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுல முக்கியமான அம்சம் இந்த பட்டர் வியாக்கியானம் என்று சொல்லப்படுவது அமைந்திருக்கிறதே, அது கிட்டத்தட்ட 27 பக்கங்கள் வியாக்கியானமாக பெரிய பக்கத்திலே 27 பக்கங்கள் அமைந்திருக்கின்றன. பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம் ஒரு 7 பக்கங்கள். ஆக 34 பக்கங்களிலே நம் ஆச்சாரியர்கள் பட்சித்திருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை ஒருவாறாக 2 உபன்யாசங்களிலே அனுபவிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்குன்னு விபுலமான அவதாரிக்கை காட்டியிருக்கிறார்கள். இந்த பாசுரத்துக்குன்னு இருக்கக்கூடிய அவதாரிக்கையில முன் பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் என்ன சங்கதி, முன் பத்துக்கும் இந்த பத்துக்கும் என்ன சங்கதி இத்தியாதி எல்லாம் காட்டப்பட்டிருக்கிறது. அதை தவிர ஒரு பரமாற்புதமான விஷயம் காட்டப்படுகிறது. இந்த திருநெடுந்தாண்டகம் என்கிற திவ்ய கிரந்தம் இருக்கிறதே, இது 3 பத்து பாட்டுக்கள் கொண்டிருக்கக்கூடிய 30 பாசுரங்கள் கொண்டிருக்கக்கூடியது. எப்படி திருப்பாவியாக திவ்ய கிரந்தம் 30 பாசுரங்களுடன் கூடியதோ, அதே போல 30 பாசுரங்களை கொண்டதாக அமைந்திருக்கக்கூடிய விலட்சணமான திவ்ய கிரந்தம் இந்த திருநெடுந்தாண்டக திவ்ய கிரந்தம். ஆனால் இந்த 30 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றனவே, இவற்றினுடைய போக்கே தனித்தனியாக அமைந்திருக்கின்றன. முதல் 10 பாசுரங்களுடைய போக்கு ஒரு விதமாக இருக்கிறது,
இரண்டாம் பத்து பாசுரங்களுடைய போக்கு மற்றொரு விதமாய் அமைந்திருக்கிறது. மூன்றாம் பத்தினுடைய பாசுரங்களின் போக்கு மற்றொரு விதமாய் அமைந்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் எப்படி பிரிக்கலாம்னா, அற்புதமாக ஆச்சாரியர்கள் பிரித்து காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதாவது முதல் பத்து, இரண்டாம் பத்து, மூன்றாம் பத்து. சாமான்யமாக திருவாய்மொழியிலேயோ அல்லது பெரிதிருமொழியிலேயோ அல்லது பெரியாழ்வார் திருமொழியிலேயோ பத்து என்கிற சப்தத்துக்கு பத்து பதிகங்கள் அல்லது நூறு பாசுரங்கள் என்கிற கருத்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த திருநெடுந்தாண்டகத்துக்கு மாத்திரம் சொல்லுகிற போது முதல் பத்துனா முதல் பத்து பாட்டு, இரண்டாம் பத்துனா இரண்டாம் பத்து பாட்டு, மூன்றாம் பத்துனா மூன்றாம் பத்து பாட்டு, இப்படி பிரிவு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அந்த கிரமத்துல பார்த்தால் மூன்று பத்தாலும் மூன்று மூன்று மூன்றாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல அர்த்த விசேஷங்கள் அமைந்திருக்கின்றன என்று அவதாரிக பிரகரணத்திலே நம் ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். அவற்றை முக்கியமாக அனுபவிக்கலாம்னு ஆரம்பிக்க, முதல்ல ஆழ்வாருடைய அவஸ்தாத்ரயம், ஆழ்வாருடைய நிலைமை, அது மூன்று விதமாக காட்டப்பட்டிருக்கக்கூடியது. தாமான தன்மை என்ன, தாய்ப்பாசுரம் என்ன, மகள் பாசுரம் என்ன, இப்படி அமைந்திருக்கக்கூடிய மூன்று, இது ஆழ்வாருடைய மூணு நிலைகள். தாமான தன்மையான அவஸ்தை, தாயான அவஸ்தை, மகளான அவஸ்தை என்னும்படியான நிலை அவஸ்தானா நிலைநாட்டு, அந்த நிலையிலே இருக்கக்கூடியது. அடுத்தது பக்தத்ரயம், பக்தர்கள் மூன்று விதமாக அமைந்திருக்கிறார்கள். சில பேர் என்ன பண்ணுகிறார்கள், பகவானிடத்தில் மனது வைத்தார்கள், சில பேர் பகவானிடத்தில் பிராணனை அர்ப்பித்திருக்கிறார்கள், சில பேர் பகவத் கல்யாண குணங்களை தங்களுக்குள்ளே பேசிக் கொள்ளுகிறார்கள். இந்த மூன்று அனுபவம் தான் மச்சித்தாக மக்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்த மாம் நித்தியம் துஷ்யந்தி ச ரமந்தி ச என்கிற அற்புத ஸ்லோகத்தாலே கீதாச்சாரியனான கண்ணனம் பெருமான் தான் காட்டியருள் இருக்கிறார். அது மற்றொரு விதமான வியாக்கியானம். மத்தொன்னு ரகசியத்ரயம், திருமந்திரம் என்ன, துவயமந்திரம் என்ன, சரமஸ்லோகம் என்ன, இந்த மூன்றும் தான் முறையே மூன்று பத்துக்களாலே காட்டப்பட்டிருக்கின்றன என்று காட்டுகிறார். அடுத்தபடியாக உபாயத்ரயம், அது உபாயத்ரயம் என்னன்னால் பக்தி, பிரபத்தி, புருஷகாரம், அதாவது ஆச்சாரியாபிமானம்னு கொள்ளலாம். ஆக இந்த மூன்று விதங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன, அது மூன்று பத்துக்களாலே என்று தெரிவிக்கிறார்கள். அடுத்தது பதத்ரயம், திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய மூன்று பதங்கள் பிரணவம், நமசு, நாராயணாயா, இந்த மூணும் தான் மூன்று பத்துக்களாலே காட்டப்பட்டிருக்கின்றன காட்டுகிறார்கள். அடுத்தபடியாக காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கிறது அக்ஷரத்ரயம், பிரணவத்தில் இருக்கக்கூடிய மூன்று அக்ஷரங்கள் அமைந்திருக்கின்றனவே, அகாரம், உகாரம், மகாரம், ஆ என்கிற எழுத்து, ஊ என்கிற எழுத்து, மா என்கிற எழுத்து, இந்த மூணும் காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஸ்ருங்கார சமாதியிலே அதர்சனே தர்சன மாத்திர காமாக திருஷ்டுவா பரிஷ்வங்க ரசைகலோலாக ஆலிங்கிதாயாம் புனராயதாட்சியாம் ஆசாஸ்மயே விக்கிரகயோரபேதம் என்னும்படியான அற்புதமான ஒரு ஸ்லோகம் ஸ்ருங்காரத்துக்கு அனுகுணமாக சொல்லப்படுகிறது. அபிமத விஷயமாய் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு காமுகனானவன் தான் பார்க்கிற பொழுது பார்க்கும் முன்பாக பார்க்க வேண்டும் என்கிற ஆசை, பார்த்து விட்டால் சேர்ந்திருக்க வேண்டும் என்ற ஆசை, சேர்ந்திருந்தால் ஒன்றாக மிகவும் பிரியாமல் சேர்ந்திருக்க வேண்டும் என்கிற ஆசை, இந்த மூணும் தான் மூன்று பத்துக்களாலே காட்டப்பட்டிருக்கிறது என்ன அற்புதமாக ஒரு ஒரு இடத்துக்கும் விவரணத்தையும் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஓரோ அம்சத்தையும் பாசுரத்தோட பொருத்தி 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 காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதை இன்றைய உபன்யாசத்திலே வியக்தமாக அனுபவிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல மச்சித்தாகா, எம்பெருமானை தங்கள் மனதிலே கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவா சில பக்தர்கள், இவா சில அதிகாரிகள். இதுக்கு முன்னால ஆழ்வாருடைய அவஸ்தாத்ரயம்னு சொல்லப்படுறதே அது என்னன்னு பார்க்கணும். முதல் பத்து பாசுரங்களாலே ஆழ்வார் தாம் என்ன பண்ணியிருக்கிறார், தாமான தன்மையிலே பாடியிருக்கிறார். ஆழ்வார் ஆழ்வாராகவே
பாடும்படியான ஞான நிலையில் பேச்சு, ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு காட்டப்பட்டிருக்கிறது. ஆழ்வார் ஞான நிலையிலே இருந்து கொண்டு பற்பல சாஸ்திரார்த்தங்களை வர்ஷித்துக் கொடுக்கும்படியான அர்த்தம்தான் முதல் 10 பாசுரங்களாலே அற்புதமாக காட்டப்பட்டிருக்கின்றன. அடுத்த 10 பாசுரங்கள் ஆழ்வார் தாம் பாடும்படியானதாக அமைந்திருக்கிறது. மகளானவள் நாயகனிடத்திலே இருக்கக்கூடிய ஈடுபாடு காரணமாக, அவனை பெறாதிருக்கக்கூடிய துக்கம் காரணமாக, மோகங்கதையாக ஏற்கனவே அவனோடு இயற்கையிலே உணர்ச்சி உண்டாகி பிறகு விசிலேஷித்து விட்டிருக்கிறபடியாலே, பிரிந்து விட்டிருக்கிறபடியாலே அவள் மோகித்து விழுந்திருக்கிற தசையிலே அவளுடைய நிலையை தாயானவள் தன்னுடைய தோழிமாருக்கு சொல்லும்படியான பாசுரங்களாக 10 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. இது 2 அடுத்தது 3 பத்திலே நாயகனோடு கலந்து பிரிந்தாள் ஒரு பிராட்டி, அவளை தரிப்பிக்க வேண்டும் என்பதற்காக உயிர்த்தோழியா இருக்கக்கூடியவள் தான் வந்து என்னவாயிற்று என்று கேட்க நடந்த விஷயத்தை தெரிவிக்கிறாள். விருத்த கீர்த்தனம், என்ன நடந்ததோ அந்த விருத்தத்தை, அந்த விற்த்தாந்தங்களை சொல்லும்படியான 10 பாசுரங்கள் அது 3 பாசுரம். இந்த மாதிரி சொல்லக்கூடியது தாமான தன்மையிலே, தாயான தன்மையிலே, மகளான தன்மையிலே பேசும்படியான பாசுரங்கள்னு காட்டப்படுகிறது. இது முதல்ல விஷயம். அப்படி பார்த்திருக்கிற போது 2 காட்டப்படுவது மச்சித்தாகா, மத்கத பிராணாகா, போதையந்த பரஸ்பரம். ஸ்லோகத்தை ஏற்கனவே விண்ணப்பம் பண்ணினேன். அவ மச்சித்தாகான்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணுகிறார்கள் என்றால், அடியவர்கள் பகவானிடத்திலே தங்களுடைய மனதை வைத்தார்கள், தங்களுடைய அறிவை வைத்தார்கள். நாம வைக்கிறது இல்லையா பகவானிடத்துல அறிவை? எப்பாவது ஒரு தரமாவது பகவான் சொல்றோம். பெருமாள்னா திருமலையில எழுதியிருக்கார், திருநாராயணபுரத்துல எழுதியிருக்கார், காஞ்சிபுரத்துல எழுதியிருக்கார், திருவரங்கத்துல எழுதியிருக்கார், கொஞ்சம் அதிகம் தெரிந்தால் பரமபுரத்துல இருக்கார், வியூக வாசுதேவ மூர்த்தியா இருக்கார், அந்தர்யாமியா இருக்கார், எல்லாம் சொல்றோமே. நாம நம்முடைய சித்தத்தை பகவானிடத்துல வைக்கலையா, நம்முடைய அறிவை பகவானிடத்துல வைக்கலையானா நீங்க மச்சித்தாகான்றதுக்கு அர்த்தம் பண்ணுகிறார்கள், வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். மதேக சித்தாகா, என் ஒருவனை பற்றிய அறிவை மட்டுமே கொண்டிருக்கக்கூடியவர்கள். பிரிவாச்சான் பிள்ளை அத்தியுதமாக இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணுது. காரணம் என்னன்னா, அறிவுக்கு விஷயம்னா ஸ்ரீயப்பதியான பகவான தவிர வத்தொன்னும் கிடையாது. வேற எந்த விஷயமா இருந்தாலும் வழி அல்லா வழி, தவறிய வழி அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார். இதுக்கு பிரமாணம் எடுத்து காட்டுகிறார். பெயரும் கருங்கடலே நோக்குமாறு ஒன்பூ உயரும் கதிரவனே நோக்கும், உயிரும் தருமனையே நோக்கும், உன் தாமரையாள் கேழ்வன் ஒரு. பெயரும் கருங்கடலே நோக்குமாறு, பெயருமாறு கருங்கடலே நோக்கும், சமுத்திரத்தை நோக்கித்தான் ஆறுகள் சென்று கொண்டிருக்கின்றன. தொக்கில் அங்கி ஆறெல்லாம் பரந்தோடி தொடுகடலே புக்கன்றி புறம் நிற்க மாட்டாத மற்றவை போல், அந்த மாதிரி காட்டப்பட்டு இருக்கு. ஆகவே பெயரும் கருங்கடலே நோக்குமாறு ஒன்பூ உயரும் கதிரவனே நோக்கும். தாமரை புஷ்பம் இருக்கிறதே அது வெகு உயரத்திலே இருக்கக்கூடியதான் அந்த சூரியன் இருக்கிறானே கதிரவன், அவனையே நோக்கிக் கொண்டிருக்கிறது. உயிரும் தருமனையே நோக்கும், உயிர்கள் இருக்கின்றனவே அவை யமதர்மனை நோக்கிக் கொண்டிருக்கின்றன. உன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. ஞானத்துக்கு விஷயம்னா ஞானம் என்னால் ஸ்ரீயப்பதியை பற்றி அல்லது நில்லாது காட்டுகிறார்கள். ஸ்ரீயப்பதியான எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டிருக்குமே ஒழிய மற்றொன்றிலே ஈடுபட்டு இருக்காது. அப்போ ஸ்ரீயப்பதியான எம்பெருமான பற்றின ஞானம்தான் ஞானமே ஒழிய மத்ததெல்லாம் அஞ்ஞானம்னு சொல்லிடும். தஞ்ஞானம் அஞ்ஞானம் அத அந்யதுக்தம் பிரமாணம் விலட்சணமா காட்டு. பகவத் விஷய ஞானம்தான் ஞானம். அந்த விஷயத்தை பத்தின ஞானத்தை தவிர மத்த எந்த ஞானமும் அஞ்ஞானம், அஞ்ஞான கல்பம் என்னெல்லாம் காட்டி கொடுத்திருக்கிறார். அப்போ வழியல்லாத வழியாக அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் அது எதை காட்டுகிறது என்னால், அந்த பகவானை ஒழிந்த மற்ற விஷயங்கள். இப்ப பகவானை ஒழிந்த மற்ற விஷயங்கள்னா
பகவானை ஒழிந்த மற்ற விஷயமா இருக்கக்கூடிய தேவதாந்தரங்கள். இது ஒரு அர்த்தம். பகவானை ஒழிந்த மற்ற விஷயமா இருக்கக்கூடிய அனுபவத்துக்கு விஷயமான சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்களாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் பிரகிருதி பிராகிருதங்கள். பிரகிருதியிலேயே பிராகிருதமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பகவானை ஒழிந்த விஷயங்கள். பகவானை தவிர்த்த மற்ற தேவதா விசேஷங்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் பகவானை தவிர்த்தவர்கள். பகவானை தவிர்த்து நிற்பவைன்னு நினைச்சாலும் தப்பான ஞானம். அப்ப பிரகிருதியோ பிராகிருதமோ தேவதா விசேஷங்களோ சகல ஜீவாத்மாக்களோ எல்லாம் பகவானுக்கு பிரகாரபூதங்களாயிருக்கின்றன. பகவானை தாங்கள் பிரகாரியாக கொண்டிருக்கின்றன. பகவானுக்கும் இவற்றுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் பிரகார பிரகாரி பாவம் சொல்லப்படுகிறது. இவை அனைத்தையும் தனக்கு விசேஷமாக கொண்டு திகழ்பவன் பகவான். ஆகவே இவை அனைத்துக்குள்ளும் தான் உறைகிறான். இவை அனைத்துக்கும் தான் உயிராயிருக்கிறான். அனைத்தையும் தான் சரீரமாக கொண்டு தான் ஆத்மாவாக இருக்கிறான் எம்பெருமான். அப்படின்ற ஞானம் இருக்கிறதே, அப்படிப்பட்ட ஞானம்தான் ஞானம். அப்போ மதேக சித்தாகா பகவான தவிர மற்றொருவரிடத்திலே ஆழ்வார் சித்தம் வைக்காமல் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தெளிவிக்கக்கூடிய பாசுரங்கள் தான் முதல் 10 பாசுரங்கள். அற்புதமாக காட்டுகிறார். 2 பாசுரத்திலேயே பார்க்கலாம். பாருருவி நீரெரிகால் விசும்புமாகி பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்றார். ஏருருவில் மூவருமே என நின்றார். இமயவரதம் திருவுரு வேறொண்ணும் போது ஓருருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்னுமா கடலுருவம் ஒத்து நின்ற மூவுருவம் கண்டபோது ஒன்னாம் சோதி. அரி அயன் அரண் என்னும் இவரை ஒன்னா, இவ மூணு பேரையும் வைத்து பார்த்து மூவுருவம் கண்டபோது ஒன்றே ஆம் சோதி. மூவுருவுக்கும் ஒரு ஜோதிஷத்தான் ஆம் சோதியாக அமைந்திருக்கிறார் என்று காட்டியிருக்கிறார். அப்ப பார்க்கிற பொழுது சமஸ்தத்தையும் தனக்கு பிரகாரமாக கொண்டு சமஸ்த தேவதா விசேஷங்களையும் தனக்கு சரீரமாக கொண்டு சமஸ்த சேத்தனர்களையும் தனக்கு சரீரமாக கொண்டு சமஸ்த அச்சித்துக்களையும் தனக்கு சரீரமாக கொண்டு எம்பெருமான் தான் விளங்குகிறான் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்போ அனுபவத்துக்கு விஷயம்னா அவனை தவிர மத்தொன்னு கிடையாது. இதைத்தான் இந்திரர்க்கும் பிரமர்க்கும் இந்திர பாசுரத்திலே காட்டுகிறார். மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்னும் வாழ்வியே, என்னும் மறவாது மந்திரத்தை மந்திரத்தால் வாழ்வியே. திருமந்திரத்தை கொண்டு அந்த எம்பெருமானை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருப்பாயாக லௌகிக விஷயங்களில். அப்ப இதுல பிரகிருதி பிராகிருதங்கள் வந்துடுத்து, தேவதாந்தரங்கள் வந்துடுத்து, எல்லா விஷயங்களும் அவனுக்கு பிரகாரபூதங்கள்னு வந்துடுத்து. இத்தனையும் காட்டக்கூடியதானது 10 பாசுரங்கள். இது மொத்தம் முதல் 10 பாசுரத்திலேயே இருக்கிறார். இப்ப உதாகரிக்கிற பாசுரங்கள் எல்லாம் முதல் 10 பாசுரங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பாசுரங்கள். அடுத்தது மத்கத பிராணாக, பகவத் விஷயத்திலே பிராணனை வைத்தவர்கள் அப்படின்னா என்ன? பகவத் விஷயத்துல பிராணனை வைத்தவர்கள்னா எம்பெருமானோடு சேர்ந்திருக்கிற போது பிராணம் தரிக்கிறது, எம்பெருமானை விட்டு பிரிந்து விட்டார்களே ஆனால் பிராணம் தரிப்பதில்லை. இதுதான் பகவத் விஷயத்திலே சென்ற பிராணங்களை உடையவர். பகவத் விஷயத்திலே பிராணன் சென்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானிடத்திலே பிராணனை வைத்திருக்கக்கூடிய மகாத்மாக்கள் என்று காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. இது எங்க காட்டுகிறது என்றால், நெஞ்சுருகி கண் பணிப்ப நிற்கும் சோறும், எம்பெருமானை விட்டு பிரிந்த தசை. இது 2 பக்கத்துல வரக்கூடிய வாசம். நெஞ்சுருகி கண் பணிப்ப நிற்கும் சோறும் நெடுதுயிர்க்கும் உண்டறியாள் உறக்கம் பேணாள் நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் வம்பாறுவோம் வயலாளி மைந்தாய் என்னும் அஞ்சிறைய புட்கடியே ஆடும் பாடும் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் இத்தனையும் காட்டியிருக்கக்கூடிய வார்த்தை. அவன் நெஞ்சு உருகிறது, கண் பனிப்பிறது, சோர்ந்து விடுகிறாள். மத்கத பிராணாக, கல்லெடுத்து கல்மாறி காத்தாய் என்னும் காமருபூங்கச்சி ஊரகத்தா என்னும் வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்னும் வெஹ்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும் மல்லடர்த்து மல்லறை என்றட்டா என்னும் மாகுண்ட கைத்தலத்தன் மைந்தா என்னும்
சொல்லெடுத்த தங்களியை சொல்லே என்ன சுணமுலமேல் துளி சோர சோர்கின்றாளே. இத்தனையும் சொல்லி இந்த பெண்பிள்ளை என்ன பண்ணா, சோர்ந்து விழுந்திருக்கிறார். அப்போ இதுதான் மத்தத பிராணாகா என்பதற்கு சொல்லும்படியான விஷயம். போதையன் தப்பரஸ்பரம் பக்தர்கள் இருக்கிறார்களே மகாத்மாக்கள், அவர்கள் தங்களுக்குள்ளே பகவத் விஷயத்தை இவர் அவருக்கு தெரிந்ததை சொல்றார், இவருக்கு தெரிந்ததை அவருக்கு சொல்றார், அவர் தாம் தமக்கு தெரிந்ததை இவருக்கு சொல்றார். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பகவத் விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கும்படியான விஷயம் இதுதான் போதையந்த பரஸ்பரம். இது எங்க தெரியுதுன்னா, பாசுரத்திலேயே மைவண்ண நறுங்குஞ்சி பாசுரத்துல அவ்வண்ணத்து அவர் நிலைமை, இது மூணாம் பத்துல வரக்கூடிய பாசுரம், அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரன் நெஞ்சினோமே தோழி, தோழி சொல்றாள் இல்லையோ, விருத்த கீர்த்தனம் பண்றாள் இல்லையோ, அதனால அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆகவே அவ்வண்ண தவறு நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரன் நெஞ்சினோமே. வரையுருவின் மாகழித்தை தோழி எந்தன் பொன்னு தென்னிலங்கை அரசரை அவுணன் மாளா சென்னரோ முன்னினையோ திரிந்தோர் தேரால் மண்ணிலங்கு பாரதத்தை மாள ஊர்ந்த வரையுருவின் மாகழிற்றை தோழி. மலை போல இருக்கக்கூடிய இந்த யானை போனை போன்ற எம்பெருமானை எந்தன் பொன்னிலங்கு முளைக்குவட்டில் பூட்டி கொண்டு போகாம வல்லேனாய் புலவி எய்தி அப்போ தோழின்னு சொல்றாள். அப்ப தோழிக்கு இப்படி எல்லாம் நடந்தது, இனி இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்றது தோழியோடு தான் பேசுகிற பாசுரமானபடியாலே அதற்கனுகுணமாக போதையந்த பரஸ்பரம் என்னும்படியான அந்த அர்த்தம் காட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு விஷயம். அடுத்தபடியாக பார்க்க வேண்டும் என்றால் எந்தெந்த ரீதியிலே அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னா, மூன்று ரீதியிலே அமைந்திருக்கக்கூடியது. முதல் பத்து பாசுரத்தினுடைய ஒன்னு சொல்லிட்டு வரேன். முதல் பத்து பாசுரத்தினுடைய ரீதி பராசர பாராசரியாதிகளின் ரீதி, பிரிவாச்சான் விளைவி ஆக்கியான மட்டும். பராசர பகவான் பாராசரியராய் அமைந்திருக்கக்கூடிய வியாசாச்சாரியர் இவர்கள் எல்லாம் அனுபவத்தின் பக்கம் போகல்ல, ஞானத்தின் நிலையிலே நின்றவர்கள், ஞான பிரதானர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஆகவே பராசர பாராசரியாதிகளுடைய அனுபவமானது தனிப்பட்டதாக ஒண்ணுமில்லை. அவர்கள் தாங்கள் சரித்திரம் சொன்னார்கள்னா சரித்திரத்தை விட்டு தனித்து நின்று அந்த சரித்திரத்தை எழுதி வைத்தார்கள். வால்மீகி ராமாயண கதையை கண்கள் அப்படியே தெரியும்படியாக தத் சர்வம் தர்மவீரியன யதாவது சம்பிரபத்யதி, தர்மவீரிய ஞானத்தாலே தெளிந்து ஹிட்டராய் மேலே மேலே தொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. அப்ப அவர் ஞான பிரதானராக அமைந்திருந்தார், அதனால வந்தது அப்படியே எழுதினாரே ஒழிய அதுல தான் உள்நுழையல. அதே மாதிரிதான் வியாசாச்சாரியர் மகாபாரதத்தை அனுகிரகித்ததும், ரிஷிகள் எல்லாம் பராசரர் ஸ்ரீ விஷ்ணு புராணம் அனுகிரகித்ததும். சிஷ்யன் வந்து கேள்வி கேட்பான், ஆச்சாரியர் பதில் சொல்லும்படியான விஷயம். கேட்கிற கேள்விக்கு தம்முடைய ஞானத்தை கொண்டு பதில் சொல்லுது. ஆனால் ஆழ்வார்கள் விஷயம் அல்ல. அப்படி ஆழ்வாரிடத்துல யாராவது போய் இதை சொல்லுன்னு கேட்டாளா, ஆழ்வார் தாமே உயர்வர உயர்நலம் உடையவன் ஆரம்பிச்சார். நேர எம்பெருமான பார்த்து பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னென்ன நீர்மை இனியா உராமை உயிரிழப்பான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா, அவனை பார்த்து நேர அழைக்கும்படியான விஷயம். நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாம் திருவரங்கத்தெம்பெருமானை நேரே பார்த்து பேசுகிறார் தொண்டரடிக்குரிய ஆழ்வார். அப்ப இவாள் எல்லாம் கதை சொல்லலை, சரித்திர பாகத்தை எடுத்து சொல்லலை, இவர்கள் தங்கள் அனுபவ பரிவாக ரூபமாக வந்த பாசுரங்களாக அமைந்திருக்கின்றன. ஆகவே பராசராதி ரிஷிகள் எல்லாம் இருந்தார்களே அவர்கள் ஞான பிரதானர்களாக இருந்தார்கள் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு. அப்போ ஆழ்வார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், அனுபவ பிரதானர்களாக இருந்தார்கள். சம்ஸ்லேஷத்தில் தரிப்பு, விஸ்லேஷத்தில் தரியாமை, சம்ஸ்லேஷத்திலே சுகம், விஸ்லேஷத்திலே துக்கம். எம்பெருமான் சேர்ந்திருக்கிறான், உயிரே நல்லைபோ உன்னை பெற்று
வானுளார் பெருமான் மதுசூதன் என்னம்மான் தானும் யானுமெல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதுமத்தே. அவ்வளவு ஆனந்தம். மீத்திருந்தேழுகும் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் ஆத்தல் மிக்காளும் அம்பானை வெம்மா பிளந்தான் தன்னை போற்றி 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 சந்தோஷம். என்ன குறை நமக்கே? எனக்கார் நிகர் நாயகரே, எத்தனை வார்த்தைகள்! இது சம்ஸ்லேஷத்தாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தரிப்பு. சம்ஸ்லேஷம்னா சேர்த்தி. பகவத் அனுபவத்தாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தரிப்பு. அவனை விட்டு பிரிந்தால் அடுத்த க்ஷணம் ஆடியாடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று பாடி வாடும் வாழ்வதாக. தீர்ப்பாறை யாமினி எங்கனம் நாடுதும் அன்னவீர் ஓர்பாரி ஒண்ணுதல் உற்ற நல் நோய். அப்போ சம்ஸ்லேஷ விஸ்லேஷத்தாலே சுக துக்கராய் அமைந்திருக்கக்கூடியவர்கள் ஆழ்வார்கள். இது இரண்டாம் பத்துல ஆழ்வார்களுடைய ரீதியாக இருக்கு. மூன்றாம் பத்திலே பிராட்டிமாருடைய ரீதி. பிராட்டிமாருக்கு எப்போ அனுபவம் தான், ஞானம் உண்டு. ஆனால் பிரதான அனுபவம், பிராட்டிமார்களுக்கு ஞானம் இல்லைன்றது, எல்லாருக்கும் ஞானம் உண்டு, எல்லாருக்கும் அனுபவம் உண்டு. எது பிரதானம்னா, ஞானமோ அனுபவமோ அதற்கனுகுணமாக பூர்ண அனுபவம் பிராட்டிமார்களுக்கு. அந்த பூர்ண அனுபவத்தை பெற்றவர்களாக அமைந்திருக்கக்கூடிய பிராட்டிமார்கள் தங்களுக்குள்ளே தாங்கள் பகவத் விஷயத்தை பேசிக் கொள்ளுவார்கள். இது மூன்றாம் பத்திலே விருத்த கீர்த்தனம். நடந்ததை சொல்லுதல், பகவத்குணங்களை சொல்லுதல் அப்படின்னு சொல்லும்படியானதாக அமைந்திருக்கக்கூடியது இது ஒரு அம்சம். அடுத்ததாக ரகசியத்ரயம், மூணு ரகசியங்கள், திருமந்திர துவய சரம ஸ்லோகங்கள், அதனுடைய அர்த்தத்தை தான் மூன்று பத்துக்களும் முறையே காட்டுகின்றன. அப்போ முதல் பத்துல என்ன காட்டப்பட்டிருக்கிறது என்றால், முதல்ல பிரணவார்த்தம் சொல்லி நமசப்தார்த்தம் சொல்லி நாராயணாய சப்தார்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் பத்துல. அப்ப முதல் பத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தம் திருமந்திரார்த்தம். எங்க திருமந்திரார்த்தம் சொல்லியிருக்கு அப்படின்னால், தன்னுருவாய் என்னுருவில் நின்ன எந்தை. மூணே சப்தம் போறோம் பிரணவார்த்தம். பிரணவார்த்தத்துக்கு மின்னுருவாய் பாசுரத்துல கடைசியில் இருக்கக்கூடிய தன்னுருவாய் என்னுருவில் நின்னவெந்தை, தன்னுருவாய் கூட வேண்டாம், என்னுருவில் நின்ன எந்தை, இந்த மூணு எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுருவில், என்னுடைய உருவத்திலே, எனக்குள்ளே. அப்ப மகாரார்த்தம் சொல்லியாச்சா? நான் சொன்ன ஆழ்வார் தாம்னு சொன்னாரேயானால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, மகாரார்த்தோ ஜீவா, ஜீவாத்மாந்தான் அர்த்தம். ஆகவே சேதனஸ்வரூபம் ஜீவஸ்வரூபம் அதனாலே காட்டப்பட்டது, மகாரார்த்தம் சொல்லிட்டார். அடுத்தது நின்றா, என்னொருவில் நிலை பெற்று நின்றா. நிலை பெற்று நின்றான்னா என்னை விட்டு அவன் பிரிய முடியாது, அவனை விட்டு நான் பிரிய முடியாது, அவனை தவறி இன்னொருத்தரோடு சேர முடியாது, அப்படி இருக்கிற நிலை நின்றா. இது எதை காட்டுறதுன்னா, அழகாக அட்ட ஸ்லோகின்னு எட்டு ஸ்லோகங்கள் அனுகிரகித்திருக்கிறார். இது ரகசியத்ரய விவரணமாக இருக்கு. அதுல திருமந்திரார்த்த விவரணம் காட்டுகிற போது திருமந்திரார்த்தத்துக்குன்னு நாலு ஸ்லோகங்கள் காட்டுறது. அதுல முதல் ஸ்லோகம் அகாரார்த்தோ விஷ்ணு ஜெகதுதய ரக்ஷா பிரளயகிறது, அதுதான் நின்ன எந்தை, எனக்கு சுவாமியா இருக்கக்கூடியவன். இப்ப என்னுடைய தந்தைன்னு சொல்லி அந்த இடத்துல காட்டப்பட்டது எந்தைனா எனக்கு காரணபூதன், எனக்கு காரணபூதன்னா ஜெகத்காரணபூதன், சமஸ்த பிரபஞ்சத்துக்கும் காரணபூதன். அகாரமானது தான் காட்டக்கூடிய அர்த்தமாக அகாரம் ஜெகத்காரணத்துவத்தை காட்டுகிறது. அகார ரட்சகத்துவத்தை காட்டுறதுன்னு மேல வருப்போம். அகாரம் ஜெகத்காரணபூதனான எம்பெருமானை காட்டுகிறது. அகாரார்த்தோ விட்டு ஜெகதுதய ரக்ஷா பிரளய கருத்து. அப்ப எந்தைன்ற சப்தத்தால் அகாரார்த்தம் காட்டப்பட்டது நன்னா உகாரஹா அனன்யாருகம்.
மகாரார்த்தோ விஷ்ணு ஜெகததய ரட்சா பிரளயகிருத் மகாரார்த்தோ ஜீவஹா ததுபகரணம் வைணவமிதம் உகாரஹா அனன்யார்கம். அனன்யார்கம்னா இன்னொருத்தருக்கு ஆட்பட தகுதியே இல்லாதவன், இன்னொருத்தருக்குன்றதுக்கு தகுதியே இல்லாதவன். பகவான் ஒருத்தனுக்கே தகுந்தவனாய் இருக்கக்கூடிய ஜீவாத்மா அப்படின்ற அர்த்தத்தை தான் என்னொருவில் நின்ன எந்த என்கிற சப்தத்தாலே காட்டப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். அடுத்து நமசப்தார்த்தம் எங்க சுவாமி சொல்றது? திருமந்திரார்த்தம் முதல் பத்துல காட்டணும், முதல் பத்துல பிரணவார்த்தம் காட்டியாச்சு. அடுத்தது தளிர்புறையும் திருவடியும் தலைமேலவே, இந்த பாசுரத்துல கடைசியில தன்னுருவா என்னுருவில் நின்னவெந்தைன்னு கடைசி பாதத்தினுடைய முதல் பகுதி. அடுத்த பகுதி தளிர்புறையும் திருவடியும் தலைமேலவே, தளிர்புறையும் திருவடியானது என்னுடைய தலைமேல், அப்ப எனக்கு உபாய பூதமாக அது வந்து சேர்ந்தது. இதுதான் நமசப்தார்த்தம். நான் எனக்கு உரியவன் அல்லன், எப்போ அவன் என்னுடைய தலையிலே தன்னுடைய திருவடிகளை கொண்டு வைத்து விட்டானோ அவனுக்கு நான் உரியவன். பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடியன் சென்னியின் மேல் பொறித்தாய். அப்ப அவனுக்கு உரியவன் அல்லவனோ நான் அவனுக்கு உரியனாய் இருக்கிற போது இது நமசப்தார்த்தம் தானே, நான் எனக்கு உரியவன் அன்று. இந்த அர்த்தம் தானே மகா அப்படின்னா சுரூப நாசகம் நமஹா என்ன ஜீவன். பல அர்த்தங்கள் காட்டியிருக்காது. மகா எனக்கு உரியவன், ந மகா நான் எனக்கு உரியவன் என்று முமுட்சுப்படியில ஸ்பஷ்டமா காட்டுறார். அப்ப இந்த அர்த்தம் தான் காட்டப்பட்டிருக்கிற நமசப்தார்த்தம் அது காட்டியிருக்கிறார். இதுவும் முதல் பாசுரம். அதே முதல் பாசுரத்துல மின்னுருவாய் முன்னுருவில் வேதனாங்காய் விளக்கொழியாய் முளைத்தெழுந்த திங்கள் தான் பின்னுருவாய் முன்னுருவில் பிடிமூப்பில்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது என்னும் பொன்னுருவாய் மணியுருவில் போதமைந்தாய் புனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி அப்படின்னு இதுவரைக்கும் காட்டியிருக்கார். இது முழுக்க நாராயண சப்தார். அத்தனை வஸ்துக்களுக்கும் தான் அந்தர்யாமியாக அமைந்திருக்கிறான். பூமியில இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்கள், பூமியில பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் அவன் தான் சரீரமாக கொண்டு தான் ஆத்மாவாக அந்தர்யாமியாகத்தான் இருக்கிறபடியாலே அவன் பிரகாரியா இருக்கிறான், இவையெல்லாம் பிரகாரமா இருக்கிறது என்கிறபடியாலே இதுதான் நாராயண சப்தார்த்தம். நாராயணாம் அயனம் யா சா நாராயணம், நாராயணம் யஸ்யா சா நாராயணம், நாரங்களுக்கு நாரங்கள் எல்லாம் எவனுக்கு இருப்பிடமாயிருக்கின்றனவோ நாரங்களுக்கெல்லாம் எவன் இருப்பிடமாயிருக்கிறான் அப்படிப்பட்டவன் தான் நாராயணன். ஆகவே அந்த நாராயண சப்தார்த்தமாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது முதல் பத்தாலே. பிரணவார்த்தம் காட்டித்து, நமசப்தார்த்தம் காட்டித்து, நாராயண சப்தார்த்தம் காட்டித்து முதல் பத்து வரைக்கும் போக வேண்டாம், முதல் பாசுரத்திலேயே காட்டப்படுகிறது. அப்ப இதை வைத்துக் கொண்டு நாம் பார்ப்போமேயானால் முதலிலே தெரிவது முதல் பத்தாலே திருமந்திரார்த்தம் காட்டப்பட்டது. அடுத்து இரண்டாம் பத்தாலே காட்டக்கூடியது துவயார்த்தம். எங்க காட்டுறது? பிராட்டியினுடைய வைபவத்தை ரெண்டு இடத்துல காட்டுகிறார். அற்புதமாக துவய பூர்வ கண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் ஸ்ரீமத் பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற நிலை, வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்னும் வெகாவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும் கல்லெடுத்து கல்மாறி காத்தா என்னும் காமறு பூங்கச்சி ஊரகத்தா என்னும் வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய், வில்லை முறித்தான் சீதா பிராட்டியினுடைய தோளிலே தோய்ந்து விட்டு இருக்கிறான், தோளில சாயல தோள்ல தோய்ந்திருக்கிறான். ஏனென்றால் பிராட்டி இவன் வில்லிருத்த காலத்திலே இவன் பேச்சு வன்மையை பார்த்து வில்லிருத்த பிறகு இவன் பேச்சின பேச்சை பார்த்து பிராட்டி நீராக உருகிவிட்டு இருக்கிறார், அந்த நீர்ல தோய்ந்திருந்தான்னு காட்டுறார். ஆகவே சீதா பிராட்டியினுடைய நிலையை காட்டும்படியான முகத்தாலே ஸ்ரீமத் சப்தார்த்தம் காட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல விளக்கொழியை மரதகத்தை திருத்தங்காவில் வெஹ்காவில் திருமாலை பாடக்கேட்டு, அந்த திருமாலானயம் பெருமானை பாடக்கேட்டு மாலை பாடக்கேட்டுன்னு சொல்லல, திருமாலை பாடக்கேட்டு சொன்னபடியாலே திருவோடு பிரியாத மால்னு சொன்னபடியாலே ஸ்ரீமத் சப்தார்த்தம் காட்டியிருக்கிறார்கள். துவயமந்திரத்தினுடைய முதல் சப்தமே
ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமத்துன்னு தான் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராட்டியினுடைய புருஷகாரத்துவம் காட்டக்கூடியது, பெருமானோடு பிராட்டி பிரிந்தே பிரிந்தவள் அன்னு என்பதை காட்டும்படியான அனன்யமான தத்துவம் என்று காட்டியிருக்கக்கூடிய அது அந்த அர்த்தம் காட்டுகிறார். அதுக்கு மேல ஸ்ரீமன் நாராயண, நாராயண சப்தத்துக்கு சொல்லப்படும்படியான அற்புதமான அர்த்தங்கள் அமைந்திருக்கின்றன. நாராயண சப்தத்துக்கு, அதாவது நாராயணான்ற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் திருமந்திரத்துல நாரங்களுக்கு அயனமா இருக்கிறான். பரத்வ சௌலபியங்கள்னு மொத்தமா காட்டுறார். பரத்வ சௌலபியங்கள்னா பரத்வ குணங்கள், சௌலபிய குணங்கள், எல்லா குணங்களும் நாராயண சப்தத்துக்கு. ஆனால் துவயமந்திரத்துல நாராயண சப்தத்துக்கு மொத்த குணத்தையும் சேர்த்து எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு என்ன வேணுமோ துவயமந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பகவானை ஆசிரியிப்பதற்கு அனுகூலமான என்ன குணங்கள் உண்டோ அந்த குணங்களை மாத்திரம் நாராயண சப்தார்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஆசிரயணத்துக்கு அனுகூலமான குணம் என்னன்னா, அப்படின்னா நாம இவ்வளவு தப்பு பண்ணிட்டோமே, நம்ம என் பெருமான் ரட்சிப்பானா, நாம் அவன் போய் நிக்க முடியுமா, அவன் முன்னால நின்னால் தண்டித்து விடுவானோ அப்படின்னு பயப்படும்படியான சேதனிடத்திலே பயம் வேண்டாம்னு சொல்றது ஒரு குணம் வேண்டும். அது பேர் தான் வாத்சல்யம்னு பேர். கண்டு நடத்திலே தாய்ப்பசுவுக்கு இருக்கும்படியான பிரேம விசேஷம் இருக்கிறதே அது வாத்சல்யம். அது குற்றங்கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம். குத்தத்தை பார்த்து கோபித்துக் கொள்ள மாட்டான், இத்தனை நாள் தப்பு பண்ணிட்டேனேன்னு இன்னைக்கு அவங்ககிட்ட போகாது இருக்கலாமா, இத்தனை நாள் தான் தப்பு பண்ணி தனியா இருந்தேன் இப்ப அவங்ககிட்ட போயிடலாமே, அந்த ஞானம் வந்ததும் போக வேண்டாமோ, அப்ப தண்டிப்பானோன்னு பயம் இருக்குமோ? இல்ல, குத்தங்கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம். சரி, அப்படி இருக்கிற போதும் அவன் வத்சலனா இருக்கலாம், அவனுக்கு என்னுடைய காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் என்ன? ஒரு நிர்பந்தமும் கிடையாது. எனக்கு என்னத்துக்கு அவன் செய்யணும்? வாஸ்தவனா நீ தப்பு பண்ணிருக்க, நீ தப்பு பண்ணியிருந்தாலும் நான் அதை பார்க்கறது இல்லை, அது போக்கியமா கொள்றேன், எல்லாம் ஆனா உனக்கு ஏன்பா பண்ணணும்? உனக்கு எனக்கு இருக்கிற சம்பந்தம் சுவாமி, தேவரி இருக்கும் அடியனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், அதுதான் சுவாமித்வம். சுவாமியாய் இருக்கிறானவன் நாம சொத்தா இருக்கிறோம். ஆக சொத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சுவாமி தானே. ஆகவே சுவாமித்வம்ன்றது ரெண்டாவது ஒன்று. லோகன் சுவாமி அவ்வளவு பெரியவன் ஆச்சு, அவன் சொத்தா நான் இருக்கலாம், அவகிட்ட போக முடியுமோ? முடியாதே அப்படின்னு பயப்படலாம் இல்லையா, அப்படின்னு எண்ணம் தோணலாம் இல்லையா? அதனால எம்பெருமானை விட்டு தள்ளி ஓடி போயிடலாமோ? இல்லையோ, நம்ம போக வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டா சுவாமித்வம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம். சௌசீல்யம்னா மகத்தகா மந்தைசகா நிரந்தரேன சந்தேஷ ஸ்வபாவத்வம் சௌசீல்யம். மிக உயர்ந்தவனான ஒருத்தன் மிக தாழ்ந்தவனான மற்றொருத்தனோட தன் நேத்தம் பாராமல், இவனுடைய தாழ்ச்சி பாராமல் ஒரு நீராக கலக்கும்படியான சேர்த்தி இருக்கிறதே அதுதான் சௌசல்யம். அந்த குணம் இருக்கிறதே அந்த குணம் தான் சௌசல்யம். அப்போ சுவாமித்வம் கண்டு அகலாமைக்கு சௌசல்யம். சரி, சுவாமித்வம் கண்டு அகலமாட்டேன், முதல்ல அவனை எங்க சுவாமி பார்க்கிறது? சௌலபியம் இருக்கிறது, கண்டு பற்றுகைக்கு சௌலபியம். இந்த நாலு திருக்கல்யாண குணங்கள் முக்கியமா காட்டியிருக்கு. இந்த நாலு திருக்கல்யாண குணங்களையும் தான் ஆழ்வார் சரணாகதி பண்ணுகிற போது அழகில்லேன் பாசுரத்திலே காட்டியிருக்கிறார். அழகில்லேன் இறைமன் அலர்மேல் மங்கை உரைமார்வா, நிகரில் புகழாய் உலகமுன்னுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே அப்படின்னு நான்கு காட்டியிருக்க. அப்போ நிகரில் புகழாய் வாத்சல்யம், உலகமுன்னுடையாய் சுவாமித்வம், என்னை ஆழ்வானே சௌசீல்யம், திருவேங்கடத்தானே சௌலபியம். இந்த நாலுக்கும் மேற்பட நாம் அவனை சரணாகதி பண்ண வேண்டும் என்னால், அவனை அடைய வேண்டும் என்னால் இன்னும் ரெண்டு குணங்கள் இருக்கணும். அந்த ரெண்டு குணங்கள் நமக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியணும், நம்முடைய காரியத்தை அவன் செய்ய வேண்டும், அதற்கமைந்து இருக்கக்கூடிய ரெண்டு கல்யாண குணங்கள் இதெல்லாம் அவனுக்கு இருக்குன்னு தெரிஞ்சாதான் நாம போவோம். எல்லாம் சரிதான்பா, அவருக்கு வந்து புரிஞ்சுக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டா அவரிடத்துல நாம என்ன ஆப்ளிகேஷனுக்கு போக போறோம்? புரிஞ்சுப்பாருப்பா, நான் அவருக்கு கெப்பாசிட்டி இல்லப்பா.
அப்பன் ஆயதுக்கு அவர்கிட்ட போனோம். அந்த ரெண்டும் ஆஸ்திரேயன சௌகரிய ஆபாத. அப்ப பார்க்கிற போது இந்த இடத்துல காட்டி கொடுத்திருக்கக்கூடிய ஆறு கல்யாண வனங்கள் முக்கியமானது. அதுக்கு மேல பிராப்தி பூர்த்தி ரெண்டு இருக்கிறது. இப்ப இந்த ஆறு கல்யாண குணங்கள் எங்க காட்டப்பட்டிருக்கிறது, இரண்டாம் பத்துல எங்க காட்டப்பட்டிருக்கிறதுனா, ஸ்ரீமத் சப்தார்த்தம் வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாயின்றதுல பார்த்துட்டோம், திருமாலை பாட கேட்டுன்றதுல பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது இந்த நாராயண சப்தத்துக்கு அமைந்ததாய் அமைந்திருக்கக்கூடிய ஆறு கல்யாண குணங்களை எங்க காட்டுறாருன்னா, அற்புதமா வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார்கள். தன்னுமே தினிதுகந்த காளாய் கடிபொழில் சூழ் கணபுரத்தென் கனியே மன்னமரக் கூத்தாடி மகிழ்ந்தாய் பட திருவேங்கடம் மேய மைந்தா வெண்ணசுரர் குலங்களைந்த வேந்தே விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்னாய் துந்துகுழல் கருநிறத்தன் துணையே என்ன துணைமகமே இன்னும் துணை துணைமகமே துளிச்சோரச் சோறியின் நாளே அதற்கிட்டு. இப்ப இந்த ஆறு விஷயங்கள் என்ன காட்டுறது அப்படின்னா, கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய் கன்றுகளை மேய்த்தான், எனக்கு எதுவுமே தெரியாது, அதுவும் கூட பழகி மேய்த்து உகந்தான். அப்ப வாத்சல்யம் கன்றுன்றது வத்சத்தினிடத்தில் இருக்கக்கூடிய பிரீத்தி விசேஷம். உகப்பு ஒரு பசுவுக்கு தன் வத்சத்தினிடத்தில் இருக்கக்கூடிய உகப்பு அத்தனை கன்றுகள் இடத்துலையும் கண்ணனுக்கு இருந்ததோ இல்லையோ, அதனால கன்று மேய்த்தினிது உகந்த காளாய் வாத்சல்யம் காட்டப்பட்டிருக்கிறது. கடிபொழில் சூழ் கணபுரத்தன் கனியே திருக்கண்ணபுரத்தன் பெருமான் அங்க சுவாமித்துவம் எங்க தெரியுது, ஆழ்வாருக்கு திருக்கண்ணபுரத்தன் பெருமான் காட்டி கொடுத்த திருக்கல்யாண குணம் சரண்யம் முகுந்தத்வம் சுவாமித்வம்னு தனியா தெரியலையே அப்படின்னா, இல்ல திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தை பாருங்கோ, சிலையிலங்கு பொன்னாழி தென்படை கண்டு சங்கம் என்கின்றாளால் மலையிலங்கு தொல் நாங்கே மத்தவனுக்கு எத்தேகான் என்கின்றாளால் முலையிலங்கு பூம்பயலை முன்போடு அன்போடு இருக்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்து அம்மானை கண்டாள்களோ. பத்து பாசுரங்களிலே அம்மானை கண்டாள்களோ அம்மானை கண்டாள்களோ என்று ஒரு கால் சொன்னார் போலே ஒன்பதின் காலம் சொன்னார். அப்ப அம்மான் அம்மான்ற சப்தத்துக்கே சுவாமியின் அர்த்தம், அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார் ஆழ்வார் காட்டுறாரே. அப்ப பார்க்கிற போது அம்மான்ற சப்தத்தாலே சுவாமி காட்டப்பட்டிருக்கிறபடியாலே கடிபொழில் சூழ் கணபுரத்தன் கனின்னு சொன்னாலும் திருக்கண்ணபுரத்தம்மான் என்கிற அர்த்தம் சென்றோமேயானார் அதற்கனுகுணமாக அங்க சுவாமித்துவம் காட்டப்பட்டிருக்கிறது என்று காட்டுறது. அடுத்தது மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தாய் மன்ற அமரும்படியாக மன்றத்திலே நாச்சந்தியிலே கூத்தாடி மகிழ்ந்தாய் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆயர்களோடு ஆயர்களாக கூத்தாடினான் மன்றில் மரக்கால் கூத்தாடினான் காணேடி கன்ற பரகரங்க கண்டவரதம் கண்களிப்ப மன்றில் மரக்கால் கூத்தாடினான் காணேடி செழுந்தருவே ஆர் ஆர் என சொல்லி ஆடுமது கண்டு. இப்படி எல்லா ஆயர்களோடு சேர்ந்து ஆடிண்டு வந்தானே அந்த சமயத்துல ஆறாவது ஒரு ஆயன் தாழ்ந்தவன் கண்ணன் நினைத்தானா நான் பரமபொருள் நினைத்தானா அல்லது ஒரு ஆயனுக்காகவாவது இவன் ஆரோ பரமபுருஷன் நம்ம பக்கத்துல வந்து ஆடுறான்ற எண்ணம் தோணித்தான், இல்ல ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது குகனுக்கு கூட இவன் சக்கரவர்த்தி திருமகன் வந்திருக்கான்னு தோணலையா, ஏதோ தன் தோழன் ஒரு வேடன் வந்திருக்கான்ற மாதிரி இருந்தான் ராமன் குகன் தோழில் கையிட்ட போது. அப்ப இந்த சௌசீல்யம் மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தாய். அடுத்தது வட திருவேங்கடம் மேய மைந்தான் திருவேங்கடத்துல திருவேங்கடத்தானேன்ற சப்தத்தால அகலகில்லேன் பாசுரத்தை எடுத்து உதாகரித்து விண்ணப்பம் பண்ணினேனே அதிலே திருவேங்கடத்தானே என்கிற இடத்துல சௌலபியம்ன்ற அர்த்தம் தான் விண்ணப்பம் பண்ணினேன், அப்படிதான் ஆச்சாரியால் காட்டியிருக்கிறார்கள் அந்த விண்ணப்பம் பண்ணினேன். அப்ப இந்த இடத்துல வட திருவேங்கடம் மேய மைந்தா அப்படின்றதால பகவான் சுலபனாக காட்சிக்கு எளியவனாக நேரே சென்று சேவிக்கலாம்படியாக காணமும் வானரமும் வேடுமுடை வேங்க எழுவார் விடைகொள்வார் ஈந்துழாயானை ஒழுவாவகனே இந்த பைகள் தொழுவார் வினைச்சுடரை நந்துவிக்கும் வேங்கடம். இப்படி இருக்கக்கூடிய திருவேங்கடமானபடியாலே அப்படிப்பட்ட வட திருவேங்கடம் மேய மைந்தா என்றபடியாலே சௌலபியம் வென்று அசுரர் குலங்களைந்த வேந்தே அசுரர்களுடைய குலங்களை எல்லாம் அழித்தொழித்தவன் அவதாரங்களில்
இது எதை காட்டுகிறது என்னால் அற்புதமான விஷயம் காட்டப்படுகிறது. பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்தி, அப்ப சக்தி காட்டப்படுகிறது. அடுத்தது ஞானத்துக்கு என்ன சுவாமி சொல்ல போறோம் அப்படின்னா, அந்த இடத்துல விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்னாயன், விரிந்த பொழில்களாலே சூழப்பட்டிருக்கக்கூடிய நாச்சியார் கோயில் திவ்விதேசமான திருநறையூரிலே நின்றிருக்கக்கூடியவனே நின்னாயன். நாச்சியார் கோயில் திருநறையூர் எம்பெருமான் இருக்கிறானே, அந்த எம்பெருமான் திருமங்கையாழ்வாருக்கு ஆச்சாரியன். எப்படி ஆச்சாரியன்னா, அந்த எம்பெருமான் இடத்திலேதான் திருவிலச்சன பெற்றார் என்று சரித்திரம் காட்டுது. ஆகவே நேரே ஆச்சாரியன் என்பவர் திருநறையூர் எம்பெருமான். அப்ப ஆச்சாரியன் என்ன பண்ணுவார், ஞான பிரதானம் பண்ணுவார். திருமங்கையாழ்வாருக்கு மந்திர பிரதானம் பண்ணின ஆச்சாரியன் ஒருத்தர், மந்திரார்த்த பிரதானம் பண்ணின ஆச்சாரியன் மற்றொருத்தர். மந்திர பிரதானம் பண்ணின ஆச்சாரியன் திருநறையூர் நம்பி அவருக்குன்னு 100 பாசுரங்கள் பாடியிருக்கிறார். மந்திரார்த்தத்தை சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியனா இருக்கக்கூடியவர் திருக்கண்ணபுர தெம்பெருமான் சௌரி பெருமான், அவருக்குன்னு 100 பாசுரங்கள் பெரிய திருமொழியிலே 8-10 முழுவதுமாக பாடியிருக்கிறார். ஆக இவா ரெண்டு பேருக்கும் 100-100 பாசுரங்கள் சமானமாக அருளி செய்ததற்கு என்ன காரணம்னா, இவர்கள் இருவரும் திருமங்கையாழ்வாருக்கு ஆச்சாரியர்கள். ஒருத்தர் மந்திரோபதேசம் பண்ணின ஆச்சாரியன், சுமாஷ்டீனம் பண்ணி கொடுத்த ஆச்சாரியன், மற்றொருத்தர் அர்த்தோபதேசம் பண்ணின ஆச்சாரியன் என்று காட்டப்படுகிறது. ஆகவே இந்த அர்த்தத்தாலே தெரிவிக்கக்கூடியது, வெறிபொழில் சூழ் திருநறையூர் நின்னா என்னபடியாலே ஞானப்பிரதானம் பண்ணின ஆச்சாரியன், அதனால ஞானம் என்னும்படியான குணத்தை பெருமானுக்குடையவன். அப்போ இந்த 6 வரிகளாலே திருமங்கையாழ்வார் இந்த பாசுரம், கண்ணுமேயத்தில் அந்த பாசுரம், இந்த 6 வரிகளாலே நாராயண சப்தத்தாலே சூச்சிதமாய் அமைந்திருக்கக்கூடிய என்ன கல்யாண குணங்கள் உண்டோ துவயமந்திரத்திலே நாராயண சப்தத்துக்குண்டான கல்யாண குணங்கள், அது அனைத்தையும் காட்டப்பட்டிருக்கிறபடியாலே நாராயண சப்தார்த்தம் சொல்லப்படுகிறது, ஸ்ரீமன் நாராயண. இது வரைக்கும் ஆச்சு. அடுத்தது சரணவு. சரணவுனா ரெண்டு திருவடி தாமரைகள்னு அர்த்தம். இத்தால் சேர்த்தி அழகையும் பூர்த்தியையும் சொல்லுகிறது. இது எங்க காட்டப்பட்டிருக்கிறதுனா, கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும், கைத்தலவும் அடியணையும் கமலவண்ணம், பார்வண்ணம் வடமங்க பத்தர், பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன், ஏர்வண்ண வெண்பேதையின் சொல்களாய் எம்பெருமான் திருவரங்கம் இங்கே என்னும், நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன்னும், இதுவன்னோ நிறவழிந்தார் நிற்குமாறே. இதுல கைத்தலமும் அடியும் ரெண்டு திருவடித்தாமரைகளும் உபாயம். அந்த திருவடித்தாமரைகளை சொன்னது திருமேனிக்கு உபலட்சணம்னு துவயப்பிரகரணத்துல காட்டுறார். திருவடியை சொன்னது சரணவு என்ன, திருவடிகளை சொன்னது எம்பெருமானுடைய திருமேனியை முழுவதுமாக சொன்னதுன்னு. அதுக்குதான் இந்த இடத்துல கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியணையும். அது அடி இணை சரணவு திவசனம் ரெண்டு திருவடித்தாமர்கள் பொருத்தமாக காட்டும்படியான அந்த விஷயம் அமைந்திருக்கு. சரணம் புகழாக, அடைக்கலமாக, உபாயமாக அப்படின்றது மடமானை இது செய்தார் தம்மை மெய்யே கட்டு வச்சு சொல்ல சொன்னாள் நங்காய் கடல்வண்ணர் இது செய்தார் காப்பாரே. பட்டுடுக்கும் மயத்திறங்கும் பாவபேனாள், பதினெடுங் கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள், எட்டுணை போதென் குடங்கால் இருக்ககில்லாள், எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும், மட்டுவிக்கு மணிவண்டு முரலும் கூந்தல், மடமானை இது செய்தார் தம்மை மெய்யே கட்டுவிச்சு சொல்ல சொன்னாள் நங்காய் கடல்வண்ணர் இது செய்தார். இதை கடல்வண்ணன் செய்து விட்ட விற்பாடு காப்பாரார். அப்ப செய்ய வேண்டியவன் அவன்தானே ஒழிய நம்முடைய முயற்சியாலே செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. கடல்வண்ணன் இதை செய்து விட்டானே ஆனால் இத்தனை விதமாக ஒரு பிரீத்தி விசேஷம் பகவானிடத்திலே ஏற்படும்படியாக அவன் தான் முயன்று பண்ணிவிட்டானே ஆனால் அந்த கிருபையை அந்த கருணையை தடுப்பவர் யார்? கடல்வண்ணர் இது செய்தார் காப்பாரே என்று சொல்லும்படியான விஷயமாக அது காட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல முத்தாரா வனமலையாள் பாவை மாயன் மையகல துள்ளிருப்பாள் அதுவன் கண்டு மத்தாள், தன் நிறவழிந்தாள் ஆவிக்கு நாள் அணியரங்கம் ஆடுதும் போ தோழி என்னும், பெத்தேன் வாய்ச்சொல் நிறையும் பேசக்கேளாள் பேர் பாடி, எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடி, திருப்பேர் நகரப்பாடி, தன் குடந்த நகரும் பாடி, பொற்றாமரைக்கயம் நீராடப் போனாள்.
இத்தனையும் பாடியிருக்கக்கூடிய நிலை என்று சொன்னால் இந்த இடத்துல தெரிவிக்கக்கூடியது அவனை உபாயமாக பற்றியிருக்கிறாள். அப்ப சரணம் பிரபத்யே, பிரபத்யே பற்றுகிறேன், அவன் உபாயம், அவனை உபாயமாக நான் அத்தியவசிக்கிறேன். உபாயமாக அத்தியவசிப்பது என்பது வாச்சிகமாகவும் இருக்கலாம், காய்கமாகவும் இருக்கலாம், மானசமாகவும். அதுதான் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போகிறேன் என்னும் பொற்றாமரை கயம் நீராடப் போனாள். இது காய்கமாக சரீரஜமாக அமைந்திருக்கக்கூடிய. அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும் இதுவன்னோ நிரவழிந்தார் நிற்குமாறே என்று காட்டும்படியான அந்த விஷயம் பிரபத்யே பற்றுகிறேன், அவனை உபாயமாக அத்தியவசிக்கிறேன். துவயத்தினுடைய பூர்வகண்டா எடுத்து அடுத்ததுல துவயத்தினுடைய உத்தரகண்டார்த்தம் எங்க காட்டுகிறார் அப்படின்னா கார்வண்ணம் திரும்பி பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு ஸ்ரீமதே, பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு, பனிமலர் மேல் பாவை பிராட்டி, அவளிடத்துல மயங்கி கிடப்பவனாக இருக்கிறார். அப்ப கைங்கரியம் எங்க பண்ணணும்னா துவய உத்தரகண்டத்துல சொல்றது கைங்கரியம் மிதுனத்திலே பண்ண வேண்டும். ஆசிரயன வேளையோடு போக வேளையோடு வாசியர ஒரு மிதுனமே நமக்கு தஞ்சம். ஆசிரயன வேளையிலே புருஷகாரமாக தஞ்சமாகிறாள் பிராட்டி, போக வேளையிலே கைங்கரிய பிரத்தி சம்பந்தனியாக தஞ்சமாகிறாள். அப்ப நாம அவ ரெண்டு பேரும் சேர்த்துத்தான் நம்ம கைங்கரியம் பண்ணணும். திருமாலே நானும் உனக்கு பழவடியே, எப்ப மிதுனர்களுக்கு சேஷபூதர்களோ மிதுனர்களுக்குத்தான் கைங்கரியம். அப்ப காட்டுகிற போது ஸ்ரீமதே பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு அப்படின்ற அர்த்தம் காட்டுகிறார். நாராயணாயா அப்படின்னு சொல்லும் போது தேராளும் வாழரக்கன் செல்வம் வாழ, தென்னிலங்க முன்மலங்க செந்தியொல்கி, போராளன் ஆயிரந்தோள் வானன்மாளா, பொறுக்கடலை அரங்கடந்து புக்கமிக்க பாராளன் பாரிடந்து பாறையுண்டு பாறுபிழ்ந்து பாரளந்து பாறையாண்ட பேராளன். இத்தனை நமக்காக அவன் செய்பவனானபடியாலே நாராயண சுப்தார்த்தம் சொல்லுகிறது. நாராயணன்றதுக்கு பூர்வகண்டத்துல என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த அர்த்தம் நமஹ. அப்போ நாராயணனுக்கு கைங்கரியம் செய்ய பெறுபவன் ஆக வேண்டும், எனக்கும் அது அன்வயம் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கைங்கரியத்தாலே வரக்கூடிய ஆனந்தத்தில் எனக்கும் அன்வயம் கிடையாது. பேர்பாடி தன் குடந்த நகரும் பாடி பொத்தாமரை கயம் நீராடப் போனாள் புருவத்தாள் என் மகள் உம் பொன்னு மகுதே. இது மொத்தம் இரண்டாம் பத்துல வரக்கூடிய பாசுரங்கள் எல்லாம். இதுல என்ன காட்டுறதுன்னா பேர்பாடினாள் தன் குடந்த நகரம் நகரும் பாடினாள் அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக இருக்கிற போது நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன நரையூரும் பாடுவாள். நாம பிரபன்ன சந்தானமாயிற்றே, நம்முடைய குடிக்கு இது நல்லதில்லையே, நீ இப்படி எல்லாம் அவனை பாடிக்கொண்டிருக்கிறாயே, நம்ம பாடக்கூடாதே அப்படின்னு தாயார் கண்டிக்கிற போது அவள் திருநரையூரும் பாட ஆரம்பித்து விட்டாள். தான் என்ன அர்த்தம்? இதுல இருந்தே தெரியலையா உபாயமாக அவள் பாடல் என்று. அவள் பாடுவது அவனுக்கு கைங்கரிய ரூபமாக பாடுகிறாள். பேர்பாடி தான் சந்தோஷப்படுறது இல்லையே. அப்ப தன் அனுபவத்துக்காக ஒன்னையும் பெறுவது கிடையாது என்னும்படியான அந்த அர்த்தமானது காட்டப்பட்டிருக்கக்கூடியது. இதுவரைக்கும் துவயார்த்தம் இரண்டாம் பத்துல காட்டப்பட்டது. அடுத்து மூன்றாம் பத்திலே சரமஸ்லோகார்த்தம் காட்டப்படுகிறது. சர்வ தர்மான் பரித்தியஜ்யா, எல்லா தர்மத்தையும் விட்டுவிடு கண்ணன் பெருமான் சொல்றார். எல்லா தர்மம்னா திருமங்கையாழ்வார் சாத்திக் கொண்டிருக்கக்கூடிய அவன் வருகைக்கு உறுப்பாக சாத்திக் கொண்டிருக்கக்கூடியவை. இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன், மொத்தம் போயிடுது. கண்டேன் கனமகர குழையிரண்டும் நான்கு தோழும், எவ்வளவு எம்பெருமான் கோயில் என்னேற்கு இதுவன்னோ எழுதாது என்னார் தாமே. கைவளை இல்லையே, மேகலை இல்லையே, கலைவளை அகம் மம கிருதிகள். அப்போ அகங்கார மமகார யுக்தமாய் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய முயற்சியாய் இருக்கக்கூடிய தர்மாபாசங்கள் அத்தனை தர்மங்கள் இருக்கின்றனவே, ஆப்பாத பிரதீதியிலே தர்மங்களா இருந்தாலும் அவை தர்மங்கள் அல்ல, பகவான் ஒருத்தன் தான் தர்மமானபடியாலே
அவற்றையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்பதைத்தான் இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன். இந்த பெண் பிள்ளையினுடைய கையில வளை இல்லை, மேகலை இல்லை அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. இரு கையில் சங்கு இவை நில்லா, ரெண்டு கையில சங்குன்னா வளையல்னு அர்த்தம், ரெண்டு கையில போடப்பட்டிருக்கக்கூடிய வளைகள் நிக்கவில்லை. எல்லே பாவம். அப்ப இது வந்து சர்வதர்மான் பரித்தியஜ்யவனுடைய அர்த்தம். அடுத்தது மாம் ஏகம், என் ஒருவனையே. என் ஒருவனையேன்னா இன்னொருத்தனை கிடையாது, என்ன பத்தும் பத்தும் உபாயம் கிடையாது. பெருவயிற்ற கருமுகிலே ஒப்பர் வண்ணம் பெருந்தவத்தர் அருவந்தவத்து முனிவர் சூழ ஒரு கையில் சங்கு ஒரு கை மத்தால் ஏந்தி உலகுண்ட பெருவாயர் இங்கே வந்து என் ஒரு கையில் கண்ணீர் ததும்பார். எம்பெருமானுக்கு அசாதாரண சின்னத்தை சொல்லி அவன் இங்கே வந்தான் என்று நான் அவனிடத்திலே ஈடுபட்டேன்னு சொன்னபடியாலே இன்னொரு விஷயத்தை உபாயமாக கொள்ளவில்லை என்ன. பெருவயிற்ற கருமுகிலே ஒப்பர் வண்ணம் என்று பெரித்த கருத்த மேகத்தை போலே அமைந்திருக்கக்கூடியவன் காட்டியிருக்கிறார். இது மாமேகம் சரணத்தினுடைய அர்த்தம், மாமேகத்தினுடைய அர்த்தம். சரணம் பிரஜா தென்னிலங்கை அரண் சிதறி அவுணன் மாளா பொன்னிலங்கு முளைக்குவட்டில் பூட்டி கொண்டு போகாம அவல்லேனா. கிழவே பிரபத்தியவுக்கு இந்த அர்த்தம் சொன்ன இதே பிரமாணத்தை தான் அங்கே எடுத்து காட்டியிருக்கக்கூடியவள். சரணம் பிரஜா நெடியானை அடிநாயேன் நினைந்திட்டேனே, அன்னாயர் புலவர்களுக்கு அரையன் தன்னை, அலைகடலை கடைந்தடைத்த உம்மான் தன்னை, குன்னாத வலியரக்கர் கோனைமாளா, கொடும் சிலவாய் சரம் துறந்து குலங்களைந்து வெண்ணானை, குன்னெடுத்த தோழினானை, விரிதிரநீர் விண்ணகரம் மறுவினாலும் நின்னானை, தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடிநாயேன் நினைந்திட்டேனே. அப்ப இது எதை காட்டுகிறது என்னால் நினைந்திட்டேன் என்று சொன்னபடியாலே சரணம் பிரஜா புகழாக பத்தினேன் என்னும்படியே புகழாக பத்து என்னும்படியான அந்த அர்த்தத்தை காட்டுறது. அகம் இங்க பெருமானுடைய வார்த்தை. அகம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சர்வஜ்ஞனாய், சர்வசக்தனாய், பிராப்தனாய், பூர்ணனான நான். இது மொத்தம் எங்க காட்டுறதுன்னா மின்னுமாம் அழகொழும் மேகவண்ணா, விண்ணவர்தம் பெருமானே, அருளாய் என்று அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த ஆறுமறை வெளிப்படுத்தவம்மா. அப்ப சர்வஜ்ஞத்வம், சர்வசக்தத்வம், பிராப்தி, பூர்த்தி எல்லாம் காட்டப்படும். அப்படி இருக்கக்கூடியவன் அகம் துவா உன்னை, உன்னை விண்ணவர்தம் பெருமானே அருளாய் அப்படின்னு. விண்ணவர்தம் பெருமானே அருளாய்னா யாருக்கு அருளாய்? அவருக்கு அருள், அவருக்கு அருள்னா இல்ல இவருக்கு அருள்னு அர்த்தம். அருளாய்னா யாருக்கு அருள்தல்னு ஒரு கேள்வி வருது இல்லையோ. அப்ப துவா விண்ணவர்தம் பெருமானே எனக்கு அருளாய், அகம் துவா உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி. அதாவது இந்த பாசுரத்துல கடைசியில தெரிவிக்கக்கூடியது தொல்லை பழவினையை முதலறியவள் பாபங்கள் எல்லாம் எல்லாம் போக்கப் பெறுவர்களாவர்கள் சொல்லிட்டாரு. அப்ப மூணாம் பத்துல இருக்கக்கூடிய பாசுரங்கள் சரமஸ்லோகார்த்தத்தை காட்டும்படியான விஷயம். அதுக்கு மேல மாசுச்சா அருளாய், அருளாயின்னு சொன்னபடியாலே அருள்வாயாகான்னு சொன்னபடியாலே அவன் அருள் பெற்று விட்டால் அப்புறம் சோகம் ஏது? எதை பத்தியும் சோகம் இல்லை, சோக நிமித்தமே இல்லையே, அது காட்டப்படுது. அடுத்த அர்த்தம் இப்ப பார்த்தது, சிற்சில அர்த்தங்கள் எல்லாம் பார்த்தோம், எப்படி ரகசிய திரையார்த்தம் சொல்றதுன்னு பார்த்தோம். அதுக்கு மேல மச்சித்தா ஆமக்கு தப்பிரானாகா, ஆழ்வாருடைய அவசியா அவஸ்தாத்திரயம், அடுத்தபடியாக உபாயத்ரயம், அது எங்க காட்டப்படுது? உபாயம்னாலே விண்ணப்பம் பண்ணினேன், பக்தி பிரபத்தி புருஷகாரம். புருஷகாரம்ன்றது ஆர்த்தமாக ஆச்சாரியாபிமானம் வச்சுட்டு உபாயம்னு ஒரு விச்சு. இப்போ பக்தி எங்க காட்டப்படுறது? பக்தி எங்க பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. முதல்ல கேள்வி கஷ்டத்யாக ஆற தியானம் பண்ண வேண்டும். கேள்வி காரணம் துத்தியா, காரண வஸ்து எதுவோ அதைத்தான் தியானம் பண்ண வேண்டும். அப்ப இந்த காரண வஸ்து எதுல சொல்லப்பட்டிருக்கிறது? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தினுடைய முடியாய் அமைந்திருக்கக்கூடிய வேதாந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த வேதாந்த சாரமாய் அமைந்திருக்கக்கூடிய திருமந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்னும் வாழ்தியேல் முதல் பத்துல காட்டியிருக்காரு. மந்திரத்தால் மறவாதென்னும் வாழ்தியேல் வேதாந்த சாரமாய் இருக்கக்கூடியதிலே ஜெகத்காரண வஸ்து அவன்தான் சொல்லும்படியான விஷயம். அவனைத்தான் தியானம் பண்ண வேண்டும், துருவாஸ்மிருத்தின்னு சொல்றது. அதுதான் மறவாதென்னும் வாழ்தி. மந்திரத்தை மந்திரசப்த வாச்சியனாய் இருக்கக்கூடியவனை மந்திரத்தால் திருமந்திரத்தை கொண்டு மறவாதென்னும் வாழ்வியல். மந்திரத்தை மறவாது, காரண வஸ்துவை மறவாது, ஜெகத்தை எல்லாம் இது சிருஷ்டித்ததோ, ஜெகத்தை எதனாலே ரட்சிக்கப்படுகிறதோ, ஜெகத்திலே ஜெகத்தை எவனிடத்திலே லயமடைகிறதோ, அந்த தத்துவம் தான் பரபிரம்மம்னு உபனிடத்துக்கு காட்டுறதே. எதோவா இமானி பூதான் ஜாயந்தே என்ன ஜாத்தான் ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்சந்தி தத் விஜிஜாசஸ்வா தத் பிரம்மேதி. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜெகத்காரண வஸ்து அதுதான் மந்திர சப்த வாச்சியமாக இருக்கு. அதனை மறவாது அப்படின்னு சொன்னபடியாலே பக்தி காட்டப்பட்டுள்ளது. பக்தின்றது மானசமான விஷயம்தானே, துருவாஸ்மிருதி தானே, தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தானம் தானே, அப்படி நினைத்துக் கொண்டு வாழ்வாயாக. அடுத்தது பிரபத்தி. பொத்தாமரைக்கயம் நீராடப் போனாள் பொருவத்தாள் என்மகள் ஒன் பொன்னு மகுதே அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும். இங்கெல்லாம் என்ன காட்டப்படும், திருவரங்கத்துல தீர்த்தமாட முடியுமா தீர்த்தமாட முடியுமான்னா ரெண்டு விதமான அர்த்தமும் சொல்லலாம். நீராட்டம் என்பது பகவத் சம்சலேஷம்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல நீராட்டம்ன்ற இடத்தை எதுக்கு எடுக்கிறார்னால், அது அந்த இடத்துல போய் நீராடுதல், நீராடுதல்ன்றது ஒரு காரியமாக அமைந்திருந்தாலும் கூட அவனிடத்தில் நீராடுதல் என்கிறபடியாலே இந்த சரணாகதி பிரபத்தி என்ற விஷயமாக காட்டுகிறார். அவனையே அடைந்து விடுதல், அவனையே உபாயமாக தியவசித்தல். அடுத்தது புருஷகாரம். இப்ப ஆச்சாரியனை புருஷகாரமாக பத்தி பிராட்டி மூலமாக எம்பெருமானை அடைகிறோம். ஒரு ஆச்சாரியனை பத்தி விட்டோமே ஆனால் நமக்கு முக்தி. அப்ப ஆச்சாரியாபிமானம்னு சொல்றது புருஷகாரம். இந்த புருஷகாரம் எங்க சொல்றதுன்னா ததியர் முன்னாக பற்றவன், அவனுடைய அடியவர்கள் முன்னாக பற்றவர். அதுதான் பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழ ஒரு கையில் சங்கு ஒரு கை மத்தாழி என்று. அப்ப அந்த எம்பெருமான பத்த வேண்டும் என்னால் முனிவர் சூழா என்று காட்டியிருக்கிறபடியாலே இந்த மூணு அர்த்தமும் காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தெரிவிக்கக்கூடிய அர்த்தம் இது, இந்த இடத்துல திருமந்திர அர்த்தம் காட்டுகிறது. முதல்ல சொன்னது ரகசியார்த்தம், இது திருமந்திரம் மொத்தமா முதல் பத்துல காட்டிட்டார். இப்ப மூணு பத்துக்கும் திருமந்திரத்தினுடைய பிரணவார்த்தம், நமசப்தார்த்தம், நாராயணாய சப்தார்த்தம், இந்த மூன்றும் மூன்று பத்துக்களிலே முறையே இருக்கின்றன அப்படின்றத காட்டுறார். ஆக பிரணவார்த்தம்னா பிரணவன் பிரணவம் அகார உகாரம் அகாரமாய் அமைந்திருக்கிறது அப்படின்றது விண்ணப்பம் பண்ணி இருக்கக்கூடிய நிலை. ஆகவே மூவுருவம் கண்டபோது ஒன்றாம் சோதி ஒன்றேயாம் சோதி. அப்ப மத்த ரெண்டு சோதி அல்ல, அவன்தான் சோதி. அப்ப இது எதை காட்டுகிறது, அகாரார்த்தம் காட்டுகிறது. அகாரத்துல என்ன சொல்லும்படியான விஷயம்னா, பிரணவத்திலேயே மொத்தமாக சொல்லக்கூடியது இந்த ஜெகத்துக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய சேஷசேஷி சம்பந்தம். அடிமை கொள்ளுபவன் அவன், அடிமை செய்பவன் அவன், அடிமை கொள்ள உரியவன் அவன், அடிமை செய்ய உரியவன், அடிமையாக இருப்பவன் அவன், அவன் சுவாமியாக இருக்கக்கூடியவன், சேஷியாக இருக்கக்கூடியவன். இந்த அர்த்தத்தை தான் காட்டுகிறது. அப்படி இருக்கக்கூடியது அகாரார்த்தம். உகாரம் அனன்யார்கம் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது இமயவர்தம் திருவுரு வேறெண்ணும் போது ஓர் உருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்னுமா கடல் உருவம் ஒத்து நின்ற மூவுருவும் கண்டபோது ஒன்றாம் சோதி முகில் உருவம் மெம்மடிகள் உருவம் தானே. அப்ப இதுல அகாரார்த்தம் உகாரார்த்தம் மகாரார்த்தம் மூணு ஏற்கனவே விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன். இந்த மூணும் சொல்லும்படியாக அமைந்திருக்கக்கூடியது. ஆக இமயவர்தம் திருவுரு வேறெண்ணும் போது, அவருடைய திருவுரு இமயவர் என்று சொன்னபடியாலே மகாரம் சொல்றது ஜீவாத்மாக்கள் சொல்லப்படுகிறார்கள். இந்த அர்த்தம் எல்லாம் எடுத்து பார்த்தோம். அடுத்தது நமஹா. நமஹான்னா எனக்குரியவன் என்று. எனக்குரியவன்னா எனக்குன்னு ஒரு இடத்துல நான் முயற்சி பண்ணி உட்கார்ந்துப்பேன், கர்மயோகம் பண்ணுவேன், ஞான யோகம் பண்ணுவேன், பக்தி யோகம் பண்ணுவேன்.
தாயார் சொல்றா, இது ரெண்டாம் பத்து பாசுரம். தாயார் சொல்றா, எட்டுணை போது என் குடங்கால் இருக்க இல்லாள், சனகாலம் என் மடியில உட்கார மாட்டேன்றாள், என் குடங்கால உட்கார மாட்டேன்றாளே, என் சிறகின் கீழடங்கா பெண்ணை பெற்றேன். அங்க போயிடுறாளே, என்னிடத்துல வந்து உட்கார வேண்டாம் என்று தாயார் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய முயற்சியாக நமக்கென்று இருக்கும்படியான விஷயமாக நாமாக தேடிக்கொள்ளும்படியான ஒரு நன்மையும் வேண்டாம் அப்படின்னு தாயினுடைய குடங்காலிலே இருக்கவில்லை, தாயினுடைய சிறகின் கீழே இருக்கவில்லை. இது நமசப்தார்த்தம்னு காட்டப்பட்டு இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தபடியாக நாராயணாய சப்தார்த்தம். நாராயணாய சப்தார்த்தம் எங்க காட்டப்பட்டு இருக்கிறது? எம்பெருமானுடைய அவயவ சோபை, ஆபரண சோபை, ஆயுத சேர்த்தி அழகு, பரத்வம், சௌலபியம், இது எல்லாவற்றையும் சொல்ற பாசுரம் தான் இன்றைக்கு அனுபவத்துக்கு விஷயமான பாசுரம். மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின் தாழா, மகரம் சேர் குழையிறுபாடு இலங்கியாடா, எய்வண்ண வெம்சலையே துணையா, இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார், கைவண்ணம் தாமரை வாய்க்கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே அவ்வண்ண தவறு நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரன் நஞ்சினோமே. இதுல எல்லாருக்கும் மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின்தாழா கேசவாசத்தை சொன்னபடியாலே அவையவ சோமை, மகரம் சேர்க்குழை இருபாடு இலங்கியாடா, அவனுடைய திருக்காதுகளிலே அமைந்திருக்கக்கூடிய இரண்டு திருமகர குண்டலங்கள் அவை ஆடுகின்றன, ஆபரண சோபை, எய்வண்ண வெம்சலையே துணையா, ஆயுத சேர்த்தி அழகு, அற்புதமாக கையிலே கொண்டிருக்கக்கூடிய அந்த வில்லும் கையுமாக இருக்கக்கூடிய ஸ்ரீசாங்கமும் கையுமாக இருக்கக்கூடிய நிலை, இங்கே இருவராய் வந்தார் உபாயோபேய பாவத்தோடே வந்தார் என் முன்னே நின்றார், கைவண்ணம் தாமரை வாய்க்கமலம் போலும் கண்ணினை மரவிந்தம் அடியுமகுதே தாமரமயமாக இருக்கக்கூடிய திருமேனி, அவ்வண்ண தவறு நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர். இப்படி பக்கத்துல வந்தான், ஆனா அவனை தேவன் நினைச்சேன். பரத்வ சௌலபியம். அப்போ இந்த மொத்தமே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நாராயண சப்தார்த்தம் காட்டப்பட்டிருக்கிறது இந்த பாசுரத்திலேன்னு தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்தினுடைய விபுலமான அர்த்தத்தை நாளை உபன்யாசத்துல அனுபவிக்கலாம். இப்ப மேற்கொண்டு இதுல இருக்கிற விஷயம் என்னன்னா, பிரணவார்த்தம் சொல்லுகிறது மூன்று பத்துக்களாலே, வற்புடைய வரநெடுந்தோள் மன்னர் மாள வடிவாய மழுவேந்தி உலகமாண்டு வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேலுத்த வேல் முதலா வெண்ணானோ. இந்த பாசுரத்துல பகவான் ரட்சகன்னு காட்டினார். ஆ என்கிற எழுத்துக்கு பகவான் ஜெகத்காரணன்னு முதல் அர்த்தம் சொன்னேன், பகவான் ரட்சகன் இன்னொரு அர்த்தம் பின்னால வரும்னு சொன்னேன். ஆஹ் அவன் ரட்சகன் அவதீதி அஹா, அவன் ரட்சணேன்னு தாத்து, எவன் ரட்சிக்கிறானோ அவன் ஆ என்கிற எழுத்தாலே சொல்லப்படுபவனாக அமைந்திருக்கிறான். இது அகாரார்த்தம். அடுத்தது உகாரார்த்தம், அனஞ்சார்கத்துவம், நெஞ்சுருகி கண்பதிப்பா நிற்கும் சோறும் நெடுவிற்கும் உண்டறியாள் உறக்கம் பேணாள் அவனுக்கே ஆயிருக்கான். நஞ்சரவில் துயிலர்ந்த மருந்த நம்பி என்னும், வம்பார்வம் வயலாய் மைந்தா என்னும், அம்சரைய புட்கொடியை ஆடும் பாடும் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும். அதனால் இது உகாரார்த்தம் காட்டுகிறது. மகாரார்த்தம், அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவனை இப்படி பக்கத்துல வந்து பார்த்தும் அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே, அவனை தேவன் என்று நான் பயந்தேன். அப்போ காண்பது அப்படின்னு சொன்னால் ஞானம். இப்ப மகாரார்த்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஞாத்ருத்வம், கர்த்திருவம், பௌத்திருவம் மூணும் இருக்கு. ஜீவாத்மா மான்ற எழுத்தால சொல்லப்படுறது. அதனால ஜீவாத்மா ஏன் சொல்லப்படுறதுன்னா, மேலெழுந்த வாரியாக ஜீவாத்மாவனுடைய குணங்களை பார்க்கிற பொழுது ஜீவாத்மா அறிபவனாக இருக்கிறான், ஜீவாத்மா அனுபவிப்பவனாக இருக்கிறான், ஜீவாத்மா ஆற்றுபவனாக இருக்கிறான். அறிபவன், ஆற்றுபவன், அனுபவிப்பவன். எவன் அறிகிறானோ அவன் செய்கிறான், எவன் செய்கிறானோ அவன் அனுபவிக்கிறான். ஏஏவ ஜ்ஞாத்தா ச ஏவ கர்த்தா, ஏஏவ கர்த்தா ச ஏவ போக்தா. அப்போ காணும், அதாவது அந்த எம்பெருமானை கண்டும் தோழி, கண்டேனே கண்டேனேன்றபடியாலே ஞான காரியம். அதனால ஞானம் சொல்லுகிறது. தேவர் என்று அஞ்சினோமே நான் பயந்தேன், பயந்தேன்றபடியாலே அது ஒரு வியாபாரம் செயல், அது ஒரு கர்மம், கர்மயோகமாக அமைந்திருக்கக்கூடியது.
அதுக்கு மேல கனமகர குழை இரண்டும் நான்கு தோளும். ஆக ரெண்டு மகர குண்டலங்கள், நான்கு திருத்தோள்கள், இதை பார்த்தேன், அனுபவித்தேன் அர்த்தம். அப்ப போக்தா, ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஞாதா கர்த்தா போக்தா என்கிற குணங்கள் இங்கு சொல்லப்பட்டபடியாலே மகாரார்த்தம் சொல்லுகிறது. ஆக அகார உகார மகாரங்களாக அமைந்திருக்கக்கூடிய பிரணவார்த்தம் சொல்லுகிறது. அடுத்து சிருங்கார சமாதியில சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் விண்ணப்பம் பண்ணினேன், அந்த ஸ்லோகத்தை மாத்திரம் சொல்லிட்டு இன்றைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணி கொள்ளலாம். அதர்சனே தர்சன மாத்திர காமா, பாராத போது பார்க்க வேண்டும் என்கிற ஆசை வருகிறது. எங்குத்தா எம்பெருமான் உன்னை நாடி எழையேனிங்கனமே உழித்தருகேனே, முதல் பத்துல வர பாசம். திருஷ்டுவா பரிஸ்வங்க ரசைகலோலா லோலா, அவனை பார்த்து விட்டால் என்ன பண்ணுகிறார்கள் என்னால், பரிஸ்வங்க ரசைகலோலா முத்தாரா வனமலையாள் பாவை மாயன் மொய்யகல துள்ளிருப்பாள் அகுதும் கண்டு மத்தாள். ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியார் அவனுடைய திருமார்பிலே இருந்ததை தெரிந்தும் கூட அவன் பேர்ல ஆசை விடமாட்டேன்றாளே. திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடம், அமுதனில் பிறந்த அவளும் நின் நாகத்திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளாள். அப்ப என்ன பண்றதுனாக்கா, திருஷ்டுவா பரிஷ்வங்கர சைக்கல் அவனோட சேரணும்னே ஆசைப்படுறாளே. இது இரண்டாவதாக காட்டப்பட்டு, ஆலிங்கிதாயாக புனராயதாக்கியாம், ஆலிங்கிதாயாம் புனராயதாக்கியாம் அசாஸ்மயே விக்கிரகயோர பேதம், கனவிடத்தில் யான் காண்பன் கண்டபோது புள்ளூரும் கல்வாணி போகேல் என்பன் பொன்னிலங்கு முலைக்குவட்டில் பூட்டி கொண்டு போகாமல்லேனாய். விக்கிரகையோர் அபேதம், ரெண்டும் ஒன்றாக ஆயிடுகிவிடுகிறது, இதுக்கும் அதுக்கும் வேறுபாடு இல்லாத மாதிரி அப்படி தோற்றம் அளிக்கும்படியான விஷயம் இருக்கிறதே, இதுதான் இந்த கல்யாண குணங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன என்ன. இந்த மூன்று பத்தாலே சொல்லப்பட்டவையா இருக்கக்கூடிய அர்த்தங்களை ஒருவாறாக அனுபவித்திருக்கக்கூடிய நிலை. அதற்கு மேற்பட முன் பாட்டோடு இந்த பாட்டுக்கு என்ன சங்கதி, இதையும் காட்டி மைவண்ண நறுமுஞ்சி குழல் பின்தாழா என்கிற பாசுரத்துடைய அர்த்தத்தை ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கும்படியான பிரகாரத்திலே அதிலே ரசமாக காட்டியிருக்கக்கூடிய அர்த்தங்கள் பலவற்றையும் நாளை கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். கோஷ்டியார் எல்லோரும் எழுந்துள்ள வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை தந்தருடைய ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வே வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தொழியிருக்கும் நம் எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜர் சுவாமி திருவடி தாமரைகளிலே வாழி 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 என்று வல்லாண்டு பாடிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த கோஷ்டியாருடைய திருவடி தாமரைகளுக்கும் வாழி 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 என்று வல்லாண்டு பாடிக்கொண்டு சமிக்கும்படியான பிரார்த்தனையோடு இன்றைய உபன்யாசத்தை நிறைவுறுத்துகிறேன். மேலும் நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சி அமையும்.